ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வயிற்றுக்கு புண் குணமாகறதுக்கான ஒரு மருத்துவத்தை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றில் உருவாகக்கூடிய புண்கள், அதாவது உணவு குழாய் இறைப்பை, அதுக்கப்புறம் சிறுகளோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய முற்சுவரில் உருவாகக்கூடிய புண்களை தான் நாம் குடல் புண், அதாவது வயிற்று புண், அல்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்சர் பிரச்சனைக்கான முதல் அறிகுறி வயிற்று வலி தாங்க. வயிற்று பகுதியில் பற்றி எரியது மாதிரி வலி ஏற்படும். வயிற்றில் புண் ஏற்பட்ட இடத்துல அமிலம் படும்போது இந்த வயிற்று வலி ஏற்படும். வெறும் வயிற்றில் இருக்கும்போது இன்னும் அதிகமாக ஏற்படும். மணத்தக்காளி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கீரையை பாசி பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் சீக்கிரத்தில் குணமாகும். அதே போல் இந்த கீரையை வெறும் வயிற்றில் 10 இலைய பச்சையாக மெண்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலும் நல்ல ஒரு தீர்வை பார்க்க முடியும். மேலும் ஜீரண கோளாறு, கல்லீரல் கோளாறு, இருமல், ரத்த சோகை, தோல்வியாதி, இதையும் இது குணமாக்கத்தில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததாக தேங்காய் பால். அல்சருக்கு அருமையான வைத்தியம் இந்த தேங்காய் பால் தான். தினமும் தேங்காய் பாலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை குணமாகும். வேணும்னா இதில் ஒரு ஏலக்காய், நாட்டு சக்கரை சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது மாங்கொட்டை பருப்பு. மாங்கொட்டை பருப்பை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு இந்த பொடியை காலையிலையும் ஈவினிங்லேயும் ஒரு சிட்டிக்கு அளவு தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் வயிற்று புண் சீக்கிரத்தில் குணமாகும். அடுத்ததாக பச்சை வாழைப்பழம். பச்சை வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிற்று குடல்களில் பழுதுபட்ட ஜவ்வு தோள்களை வளர செய்யும். இதனால் அல்சர் பிரச்சனை சீக்கிரத்தில் குணமாகும். அடுத்ததாக புழுங்கலரிசி. புழுங்கலரிசியோட கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், கஞ்சியாக வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று புண் சீக்கிரத்திலேயே ஆறிடும். அடுத்ததாக தயிர். தயிரில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுத்து நோயை குணப்படுத்த உதவுது. இந்த தயிரை நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் அல்சர் பிரச்சனை குணமாயிடும். அடுத்ததாக பீட்ரூட்டு. பீட்ரூட்டை அரைச்சி சாறி எடுத்து அதோட கொஞ்சமாக தேனை கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் வயிற்று புண் சீக்கிரத்தில் குணமாகும். அடுத்ததாக மாதுளம்பழத்தூள். மாதுளம்பழத்தூளை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை மாதுளை பொடியை எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனால வயிற்று புண் குணமாகும். அடுத்ததாக கொத்தமல்லி ஜூஸ். அல்சரை குணப்படுத்தக்கூடிய அருமையான வீட்டு வைத்தியம் இதுதாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை சீக்கிரத்தில் குணமாகும். இது மட்டும் இல்லாமல் அல்சர் குணமாகிறதுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. காஃபி, டீ, அப்புறம் ஊறுகாய், அதிகமாக காரம் இருக்கக்கூடிய உணவுகள், வறுத்த பொறிச்ச உணவுகள் சாப்பிட்றது, அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சிகரெட் பிடிக்கிறது, சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய இறைச்சிகளை அதிக அளவில் சாப்பிட்றது, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே தவிர்த்தாகணும். நைட்டில் ரொம்ப நேரம் கண் விழிக்கிறத தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். எப்போ பார்த்தாலும் எதை பற்றியாவது கவலைப்படுறத கட்டாயமாக தவிர்த்தாகணும். கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே அல்சர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் விடுபடலாம். இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த அல்சர் பிரச்சனை விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.